மனமோகம் தரிசித்து வாழ்ந்திடவே நீ இன்று ஆயத்தவாம் ஆமே அல்லேலூயா ஆமே தாரும் கிறிஸ்துவே ஆமே அல்லேலூயா ஆமே தாரும் கிறிஸ்துவே அவர் அறியாததால் விழித்திருந்தோ தூண்டிறவர் கண்டிடவே அவனை நாம் எதிர்நோக்கிடுவோம் தூண்டிறவர் கண்டிடவே அவனை நாம் எதிர்நோக்கிடுவோம் ஆமே அல்லேலூயா செய்வோமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே,
நியமிக்கப்பட்ட இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட போதகருக்காக குடும்பத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா சர்ச் எல்டர்ஸ் பெரியோர்கள் மற்றும் சிறு குழந்தை முதல் பெரியோர் வரை எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்தால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்வீராக. ஆமே நடத்துங்க ஆசீர்வதிங்க. இந்த நாட்களிலே இந்த சிலுவை தியான கூட்டங்கள் அனைத்தையும் இந்த நாள் முதல் இந்த துவக்க நாள் முதல் மாலையிலே இந்த துவக்க நாள் முதல் கடைசி வரை ஒவ்வொரு ஊழியரையும் நீர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய அநேக ஆத்மாக்களை கொண்டு வாரும் அப்பா. தேவனுடைய இந்த சபை கிரேஸ் தேவ சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக நீ புதிய ஆத்மாக்களை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நானே படிக்கிறேன் கொஞ்சம் கவனிங்க. ஹீப்ரூஸ் எபிரேயர் 3 8-13 வரை நான் படிக்கிறேன் கவனிங்க. வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அதனால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுது வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இழைப்பாளர்களில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 8:13 ஒரு வார்த்தை வலியுறுத்தப்படுகிறது, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். 13 உங்களில் எவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே பன்னெண்டுல பாருங்க, இருதயம் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இருதயத்தை பற்றி இங்க எழுதுகிறார், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்களில் ஒருவனும் தன் இருதயத்தை அவிசுவாசத்தினால் கடினமாக்காமல் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 13 புத்தி சொல்லுங்கள் அப்படி கொண்டு போறார். ஆமா, எப்பவுமே தமாஷா நகைச்சுவையா பேசுறவரு இன்னைக்குன்னா இப்படி வந்துட்டாரு மூடு நினைக்கூடாது. எச்சரிப்பின் செய்திதான் நான் எனக்கே ஒரு பாணியில நான் பேசுவேன், பயப்படாது. பயமான எச்சரிப்பின் செய்திய என்னுடைய பாணியிலேயே நான் பேசுவேன். ஊசி போடுறதுல நர்ஸுங்களுக்கு பல முறைகளை கையாளுவார்கள். ஏய் வாய மூடு அழாத, இந்த ஊசி போட போறேன் அப்படி. அது ஒரு வெட்டன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி சிலது இருக்குது. ஒன்னாவது சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே கிடையாது, ஒரே ஊசி தான். அது கொஞ்சோண்டு மருந்து, அழக்கூடாது அழக்கூடாது அப்படி போடுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 2வது வகையாரா நான் வச்சுங்களா, அப்ப நல்லதானே. ஒரு குற்றவாளிக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டில் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை பெண்டு எடுத்துருவாங்க. மூஞ்சி காது உடம்பு வயிறு வீங்கி அடி லட்டில போட்டு அடி வாயில மூக்கிலெல்லாம் விட்டு கலாரி அப்படி எடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாடியே இவ்வளோ பண்ணிடுவாங்க. ஆனால் வெளிநாடுகளில் நான் பார்த்துருக்குறேன்னா கேள்விப்பட்ட செய்தி சொல்கிறேன். 20 முறைக்கு மேலே மலேசியா சிங்கப்பூர் போயிருக்கிறோம். முக்கியமாக சிங்கப்பூரில் நான் கேள்விப்பட்டது, அவன் குற்றவாளி கொலைகாரன் திருடி விட்டான் நிரூபிக்கப்பட்டால் நோ டவுட் ஹி ஸ்டோலன் ஹி கமிட் அடல்ட்ரி ஹி வாஸ் மர்டர் நிரூபிக்கப்பட்ட பிறகு கூட அவனை ஒன்றுமே திட்ட மாட்டாங்க. வாங்க சார் அப்படி கூட்டிகிட்டு தான் போவாங்க. நாஸ்டா வாங்கி கொடுக்க போற மாதிரி
அவங்கள சந்தோஷமா கூட்டிட்டு போவாங்க அந்த தண்டனை வேற வேற விதத்துல இருந்தாலும் இப்போ உதாரணமா தூக்கு தண்டனைன்னு வெச்சீங்க அந்த தூக்கு போடுறப்ப கூட எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும் சார் படபட பாவாதீங்க பயப்படாதீங்க அப்படினா அந்த கயிறு எப்படி இது பண்ணனும் அது மாட்டணும் அதெல்லாம் சாவ போறவன கத்து கொடுத்துல இருப்பாங்க அன்பா அவன் ஒத்துழைப்பான் அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஷாக் அப்படின்னு ஒரு ட்ரீட் ஒரு மரண தண்டனை இருக்குது சார் வாங்க சார் அப்படின்னு அன்பா கூட்டிகிட்டு போய் அந்த சேர்ல அவர் ஏதோ நம்மளை மதிப்பை உட்கார வச்சு பேசுறாங்கன்னு சொல்லி அவன் உட்காந்து பேசுவான் அப்புறம் அங்கே இவர் இவருக்கும் இவங்களுக்குள்ள ஒரு சிக்னல் இருக்கும் இந்த வரல அப்படி அப்படி பண்ணுவார் டேபிள் மேலே வச்சுன்னு அந்த அதிகாரி அங்கே சுவிட்ச் போட்டுருவான் ஒன்றுமே இல்லை உட்காந்து இருக்கிறவரு உட்காந்து இருப்பார் அவர் எப்போ செத்து போயிருப்பார் சாகரத்துக்கு முன்னாடி கூட அவ்வளோ அன்பாக பேசுவாங்க அவ்வளோ அன்பாக தான் பேசுவாங்க நம்ம ஊர்ல குற்றம் குற்றம் செஞ்சவனே ஒரு 2 லட்சம் வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க கரெக்டா ஆமா உலகத்திலே ஒரு சபிக்கப்பட்ட நாடு குற்றம் செஞ்சவனே அடிச்சு கொடுமைப்படுத்தி தள்ளிடுவாங்க ஜெயில உள்ள அவ்வளவுதான் பெயில்ல எந்த பெயிலும் வர முடியாது குற்றம் செய்யாதவனே குற்றம் செய்தவனே பணம் வாங்கிக்கிட்டு அவங்கதான் பெரிய குற்றமற்றவர் நிரபராதின்னு வெளியே வருவார் இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது அதுக்காக தான் நம்ம பொறுமையா காத்திருக்கிறோம் நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி வருகிறது அதனாலதான் நம்ம பொறுமையா காத்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்கிறோம் நம்மளுக்கு என்ன போராட்டம் பிரச்சனை வந்தாலும் ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் இந்த வருஷம் ஜெபிக்கணும்னு முட்டி போட்டாவே என்ன ஞாபகம் வருது கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க எலெக்ஷன் ஞாபகம் வருதா நம்மளுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் வரப்போற பிரதமர் நமக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் நம்மள ஆளை விட்டா போதும் அமைதியா விட்டா போதும் நம்மள ஆனா பிற்படுத்தப்பட்டோருக்கு எளியோருக்கு சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதப்படுகிற மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு நசுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்கு நல்ல காரியம் செய்தா போதும் அவங்களுக்கு உதவி செய்தா போதும் அதான் நம்ம ஜபம் அதனால நம்ம ஜபிக்கணும் அடுத்த பிரதமர் யாருன்னு ஆண்டவர் செலக்ஷன் பண்ணிட்டாரு அவர் பண்ணிட்டாரு அது எப்ப தெரியுமா தெரியும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எப்படியா அது அப்படிதான் அது ரெண்டு காரியம் நம்ம என்னதான் ஜபம் பண்ணாலும் அவர் வச்சுதான் சட்டம் அதுல ஒண்ணு ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீங்க என்னதான் ஜபம் பண்ணுங்க மாத்த முடியாது அவருக்கு அவருடைய இஷ்டம் நம்ம நினைக்கிறோம் இப்ப 10 வருஷம் ஆண்ட ஆட்சி கர்த்தருக்கு சித்தம் இல்லாத அப்படி கிடையாது இந்த 10 வருஷம் தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க கை தட்டி கர்த்தரை சோத்திரமா ஹல்லேலூயா யோசிக்கிறாங்க ஜனங்க ஏன் இந்த ஆட்சி கிறிஸ்தவத்திற்கு விரோதமா இருக்குது அப்ப கிறிஸ்தவம் உண்மையான ஒரு மார்க்கம் அதனாலதான் இவங்க இப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது ஜனங்களுக்கு பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தின அதே ஆண்டவர் தான் மோசே மூலமா அற்புதமும் செய்தார் அல்லேலூயா நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது அதுவும் உன் ஜனத்தின் அதிபதியை நிந்திக்க கூடாது நாங்க டெய்லி மோடிக்காக ஜெபிக்கிறோம் அவரை ஆசீர்வதிக்கணும்னு நல்லா சாப்பிடணும் அவரை ஆசீர்வதிக்கணும் அவருக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஒரு முறை கனவுல வந்தார் மோடி ஹாய் பவுல் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு போனாரு டூ யுவர் மினிஸ்ட்ரி வெரி நைஸ் ஐ லவ் யூ சோ மச் அந்த கனவுல வந்ததுனாலே நான் அவர் மேல இருந்த கோபமெல்லாம் போயிடுச்சு அன்னைக்குல இருந்து நான் அவரை நேசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா இது நான் பொய் இல்லை உண்மையாவே இது நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என் கனவுல மோடியா என் கனவுல வரணும் அவருக்கு எனக்கு என்ன என்ன எனக்கு அவர் சொந்தக்காரா பாரத பிரதமர் வந்தாரு அதுக்கு தான் நான் சந்தோஷப்படுறேன் அல்லேலூயா ஆமா அப்ப ஆண்டவர் அனுமதி இல்லாம கனவு கூட நமக்கு வராது அதனால இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை அவர் வரக்கூடாது இவர் தான் வரணும் இவர் வரக்கூடாது அவர் தான் வரணும் அது நம்ம கிட்ட இல்ல நம்ம ஜெபம் பண்ணோம் நம்ம நினைச்ச ஆட்சி வந்துச்சு கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படவில்லையா எங்க டாஸ்மாக் எடுத்துட்டாங்களா மறைமுக கிறிஸ்தவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள் ஒண்ணும் புரியல நம்ம நினைக்கிறோம் இந்த ஆட்சிக்கு வந்தா இது ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு ஒன்னு அப்படி ஒண்ணும் கிடையாது ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே அல்லேலூயா இது ஒண்ணு நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கொடுக்கிற பிரதமர் தான் ஆண்டவர் கொடுக்கிற முதலமைச்சர் தான் ரெண்டாவது நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஒரு மனிதனுக்கு மனைவி அமைவது ஆண்டவருடைய கிருபை அல்லேலூயா ஒரு மாப்பிள்ள ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனைவியை தாரோ அப்படின்னு ஜெபிக்கிறான்னு வச்சுக்கோங்க என்னடா இப்படி பண்ணிட்டான் சொல்லி புதுசா ஒரு பொண்ணை பிறகு வச்சு அவனை குயிக்கா வளர வச்சு அந்த பாப்பாவ குறுகிய நாள்ல பெரிய பொண்ணா வளர்த்து பண்ணாந்து கொடுப்பாரா அவன் ஜாபத்தை கேட்டு அவர் எங்க செலக்ஷன் பண்ணி வச்சுட்டாரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜபம்
இப்ப நான் பேசுறது யாருக்குமே கல்யாணம் ஆயிட்டு உங்களுக்கு கிடையாது. ரொம்ப சந்தோஷப்படுறாதீங்க, பரவாயில்ல, நம்ம ஜபத்தோடு போய் தேடலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன், ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் கொண்டாடுவார். திருமணம் ஆனவங்க போயும் போய் இந்த சனினை கட்டின அப்படி சொல்லவே கூடாது. சொல்லமா சொல்லிட்டுக்கிறீங்க? அப்போ அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார். நீங்க ஒன்னும் பைபிள் படிங்க, ஆதியாகமம் ஏற்ற துணை. சொல்லுங்க எல்லாரும், ஆதாமே உனக்கு ஒரு நல்ல துணை தரணும்னு சொல்லாரா? நீ எப்படியோ உனக்கு ஏற்ற துணை நான் தருவேன். புருஷா நீ வாயாடியா? உன் மனைவி வாயாடி. நீ பொய் சொல்றியா? உன் மனைவி பொய் சொல்லும். அப்படிதான் கொடுப்பார் ஆண்டவர். நீ பரிசுத்தமா இருந்தா உன் மனைவி பரிசுத்தமா இருக்கும், அதுல நோ டவுட். கையை தட்டு எல்லாரும், ஹல்லேலூயா. குறைகளை பார்த்து ஐயோ ஐயோ அந்த பிரதர் கட்டி இருக்கிற பொண்ணு எவ்வளவு அருமையா, எவ்வளவு கீழ்படிது பாக்குற உன் கண் பார்வைக்கு அப்படி தெரியுது. அங்க போய் விசாரிச்சு பாரு. ஐயோ ஐயோ என் மனைவி எவ்வளவு மேல்றா, எப்பான்னு ஓடியாருவேன், சீட் எல்லாம் வாங்கிட்டு ஓடியாருவேன். கரெக்டா? செய்தியில இது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் ஏவராரு, நான் எப்பவுமே செய்தி கொண்டாடுவேன், ஆனா கர்த்தர் ஏவரதான் பேசுவேன். செய்தி என்ன மேடையில் எப்ப இருக்கும்? விசேஷித்த ஒரு செய்தி. இது வரைக்கும் இங்க வந்து பிரசங்கிக்காத ஒரு புதிய விசேஷித்த செய்தி. இது பாருங்க, இந்த ஐயா புக் பண்ண அந்த நாளுக்கு பிறகு உட்காந்து தூக்கலாம் நிறுத்தி உபாசத்தோட ஜபம் பண்ணி 29/2/2024 இந்த இப்பதான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியா ஜபத்தோட தயாரித்து எழுதுன ஒரு அருமையான செய்தி, புதுசு புத்தம் புதிய செய்தி. இஃப் யூ ஹேவ் பேப்பர் பென், டேக் அண்ட் ரைட் வாட் ஐ எம் டெல்லிங், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பஸ்ல வந்தவங்க அந்த பஸ் டிக்கெட்ல பின்னாடி குறிச்சு வச்சுக்கோங்க. நான் நல்லா படிக்கிற வயசுல அப்படிதான் பஸ் டிக்கெட்ல குறிச்சு வைப்பேன். பிரசங்க குறிப்பு வீட்டுல வந்து ஹாஸ்டல்ல ரூம்ல வந்து நோட்ல குறிச்சுக்குவேன். எல்லாவற்றையும் மேலாக மனதுல பதிப்பது, அது எடுத்த உடனே முடியாது. பேப்பர்ல பதிங்க, அது பாதி மனசுல பதியும், அப்புறம் தான் ஃபுல்லா பதியும். இப்போது நாம் படித்த வசனத்துல கடினப்படும் இருதயத்தை பற்றி பார்க்கிறோம், எச்சரிக்கிறார். பாருங்கள், இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வனாந்தரத்தில் கோபம் முட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்களை இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்க. கடினப்படுத்திட்டாங்க, எங்களுக்கு சாப்பாடு உருப்படியாக கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, மட்டன் அல்லது இறைச்சி கிடைக்கல, முறுமுறுத்தார்கள், கடினப்படுத்தி விட்டார்கள். மோசே ஆரோனை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. 12 பாருங்க, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. அன்பையும் பாசத்தையும் கிருபைகளையும் போதிக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் எச்சரிப்பை பற்றியும் சொல்லுகிறது. எச்சரிப்பு, இப்ப நான் சொல்ற இந்த செய்தி ஒரு வரலாறு, கிமு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சரித்திரம், ஹிஸ்டாரிக் எவிடன்ஸ் ஓட பேசுறேன். அது நேற்று நடந்தது போல உங்களுக்கு இருக்கும் அந்த நிகழ்ச்சி பார்ப்பீங்களே. ஆனால் உலக அதிசயங்களில் ஒன்று படிச்சிருக்கீங்களா? எது? உலக அதிசயங்கள் 7. அது எத்தனை மொத்தம் தெரியும் போராயமா சொல்லுங்க. ஆளுக்கு ஒன்று பார்க்கலாம். ஒன்று நானே மறந்துட்டேன், தாஜ்மஹால் அது ஞாபகம் இருக்கு. சீனா பெருஞ்சுவர், ட்வின் டவர், பிரேசில்ல சில 3, சாய் கோபுரம், பைசா நகர் சாய்ந்த கோபுரம். நினைச்சது நீங்க சொல்லல, யார் சொன்னது? அதான் இப்ப பாயிண்ட். எல்லாம் கை தட்டு, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பாபிலோன் தொங்கும் தோட்டம், தி ஹேங்கிங் கார்டன், அதை கட்டியது யார்? நேபுகாத்நேச்சர், தி கிங், கிரேட் போனபார்ட், நேபுகாத்நேச்சர். சரித்திரம் மட்டுமல்ல, பைபிள்ல இருக்குது எல்லாம். பைபிள் ஒரு சரித்திரம், இன்றுவரை சரித்திரம். பைபிள்ல சுகாதாரம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, மருத்துவம் இருக்குது, சரித்திரம் இருக்குது. அல்லேலூயா. இத படிச்சாலே போதும், மருத்துவமும் இருக்குது, சரித்திரம், பரிசுத்த வேதாகம் ஒரு கிரேட் ஹிஸ்டரி. சின்னம் சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, கரெக்டா? அந்த எல்லாரும் இப்ப தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் எடுத்துக்கங்க.
இனி நான் செய்தியில தானியர் என்ற வார்த்தை சொல்ல மாட்டேன். அதிகாரம் வசனம் சொல்லும். உதாரணமா ரெண்டாம் அதிகாரம் 12 டக்குனு எடுத்து படிக்கணும். தானியேல் எல்லாம் சொல்லுங்க. However, we believe Revelation, New Testament, same way we can believe the Daniel book. ஆறாம் அதிகாரம் வரை நான்கு அரசர்கள் வாழ்ந்த அந்த நாட்களில் நடந்த நிகழ்ச்சி, ஏழாம் அதிகாரம் முதல் கடைசி வரை உலகத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளை தானியேலுக்கு தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அது நிறைவேற வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த தொங்கும் தோட்டம் இப்ப கூட போனா நீங்க பார்க்கலாம். அதான் ஈரான், பாபேல், பாபிலோன், ஈரான், பாக்தாத், அப்புறம் ஈரான் ஆயிடுச்சு. ஈரான் தான் பாபிலோன். எப்படி இதை கட்டினான் ஆச்சு? அதான் உலக அதிசயங்கள் ஒன்று. நாங்க வந்து தாஜ்மஹால் மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். உலக அதிசயங்கள்ல அதிசயங்கள்ல ஒண்ணு தாஜ்மஹால். அது நம்ம இந்தியாவிலே இருக்கிறதுனால போய் பார்த்தோம். பார்த்து பார்த்து சலிச்சு போயிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நின்ட்டோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஊழியத்துக்கு போனா கூட அங்க போறதில்லை. இந்த பாபிலோன் தொங்கும் தோட்டம் அந்த நெபுகாத்நேச்சார் எப்படி கட்டினான் என்று இன்று வரைக்கும் யாருக்குமே புரியல. அதுவும் மேல பல அடி உயரத்துல தொங்கும் தோட்டம். தோட்டம்னா தரையில தானே இருக்கும், ஆனா ஆகாயத்துல தொங்குது. என்னுடைய எனக்கு கிடைத்த ஒரு அறிவுக்கு யோசித்தால், அந்த காலத்துல சாப்பாடு கொடுத்தா போதும், கொஞ்சம் உழைப்பார்கள், பணமெல்லாம் பேச்சுவார்த்தையே கிடையாது. பொருள் கொடுத்து பொருள் வாங்குவாங்க, பசியா இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், அவங்க என்ன வேலை செய்வாங்க அங்க ராஜா அரண்மனையில் அந்த மாதிரி. அப்போ ஒரு 1000 பேரை பக்கத்துல பக்கத்துல நிக்க வைப்பான். யாரா இருக்கு மச்சான், சோறு வேணும், ஓடியா, எல்லாம் ஓடிடுவாங்க. 1000 பேரை முக்கோண வடிவில் நிக்க வைப்பான். அதுக்கு மேல ஒரு 800 பேரை நிக்க வைப்பான். அந்த முக்கோண வடிவத்துக்கு மேல இன்னொரு முக்கோணம், 800 பேர் அவங்க மேல ஏறி நிக்கணும். அப்போ முக்கோணம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்புறம் 500, அப்புறம் 400, 300, 200, 100, 50, 20, 10, 5, 1. அந்த ஒண்ணு தான் கீழே இருந்து பொருளை கொண்டு போறவன். அந்த அந்த தொங்கும் தோட்ட அந்த அந்த பாத்திரத்தை எப்படியோ ரெண்டு பேரும் மூணு பேரும் இவங்க மேல ஏறி போனோம். இவங்க எல்லாம் அப்படியே நிக்கணும் கெட்டியா. இவங்க தான் பாதுகாப்பு. அவ்வளவு தூரம் போயிட்டு அதை கொடுத்துட்டு அங்க மேல அதை செட் பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த காலத்துல நடந்திருக்குது ஒர்க்கு. அப்ப கரண்ட் கிடையாது, எந்த நவீன இயந்திரங்களும் கிடையாது. இப்ப எல்லாம் வந்துருச்சு, மேலே பறக்குது. போனோம் ரயில், நம்பூர்ல என்ன சொல்றோம், ட்ரெயின், மேல பிரிட்ஜ் மேல ஓடுத, மெட்ரோ, மலேசியா சிங்கப்பூர்ல மோனோன்னு வாங்க. எப்படி கட்டி அந்த பிரிட்ஜ் எல்லாம் அங்கெல்லாம் குயிக்கா கட்டுறாங்க. நம்பூர்ல ரொம்ப லேட் ஆகும். அது கட்டி முடிக்கிறதுக்குள்ள பாதிக்கு பாதி பண்ண கமிஷன் ஆச்சுன்னா அவன் எலெக்ஷன் முடிக்கிறதுக்குள்ள அவன் போயிடுவான். அடுத்த ஆட்சி வர்றப்ப மீதி கட்டும். அதனால சுரண்டே தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க. தான் பணத்தை ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கட்டணும் யாராவது இருக்கிறாங்களா கேளுங்க, கிடையாது. நம்ம செய்வோம். ஒரு பொறுப்பு கொடுத்தா நம்ம சொந்த பணம் ஆண்டவர் பாக்குறாரு. இதுல வந்து நம்ம 100 ரூபாய் கூட 10 ரூபாய் கூட ஏமாத்த கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முன்கூட்டியே ஒரு 50, 500, 1000 ரூபாய் போட்டு அந்த வேலையில இறங்குவோம். கொடுத்தவங்க கிட்ட கணக்கு கரெக்டா கொடுப்போம். கடைசியில் அப்பா என்னுடைய 1000 ரூபாய் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கொடுத்தா வாங்கிக்குவோம், இல்லைன்னா பரவாயில்ல கர்த்தர் தருவார் அப்படின்னு விட்டுருவோம். அதான் மனசாட்சி. சாட்சியிலே ஒரு சிறந்த சாட்சி மனசாட்சி. அப்படி பார்க்குறப்போ அவங்க இருதயம் கடினப்பட்ட ஒரு மனுஷன். அந்த நான்கு ராஜாக்களுமே சரி, நெபுகாத்நேச்சார், அதை தொடர்ந்து பெல்ஷாச்சார், நெபுகாத்நேச்சாருடைய பையன், அப்புறம் தரியு, கோரேஸ், இந்த நான்கு ராஜாக்கள் பெயர் தானியல் புத்தகத்தில் வரும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த நான்கு ராஜாக்கள் ஒன்றுக்கு பின்னாடி ஒருத்தர் அரசாட்சி பண்ணின இந்த நான்கு ராஜாக்கள் காலத்துல ஒரே ஒரு தேவ மனிதர் தானியல் ஆலோசனை கர்த்தாவாக இருந்திருக்கிறார். எல்லாம் கையை தட்டு, ஆமென், ஹல்லேலூயா. ஆச்சரியம் பார்க்கிறேன். 2:45 நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கணுமே. ஒரு பெரிய சிலை, சிலை தலை, கழுத்து, வயிறு, தொடை, கால், பாதம் இப்படி கொண்டு போறாங்க.
நீங்க வந்து இது சொன்னா மேட்டர் நான் கம்மியாயிடும் மேட்டர் சொல்ல முடியாது கடைசி எடுத்துக்கலாம் பாதம் பாதி இரும்பு பாதி களிமண்ணு தானியேல் சொல்றாரு இது வந்து இப்ப நடக்க போறது இல்ல நீர் கண்ட சொப்பனத்தின் விளக்கம் தலையில இப்ப நீங்க இருக்கீங்க நல்ல அரசாட்சி நீங்க நல்ல அரசாட்சி செய்வீங்க அதுக்கப்புறம் வரதுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிடும் கடைசியில பாதம் களிமண்ணு இரும்புன்னா அது கூட்டாட்சி இப்ப பாருங்க எங்க பார் இந்தியா மட்டுமல்ல எங்கு பார்த்தாலும் கூட்டாட்சி தான் தனிப்பட்ட ஒரு மனித அரசாட்சி கிடையாது ஜவஹர்லால் நேரு ஆட்சி பண்ணப்ப அது தனி ஆட்சி இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி பண்ணப்ப தனி ஆட்சி அது ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய இன்னைக்கும் இருக்குது இப்ப கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க இடத்த தேசத்துக்காகவே அர்ப்பணித்த ஒரு குடும்பம் அது மகாத்மா காந்தி முதல் இல்லையா இப்ப பாருங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க நம்ம எலெக்ஷன்ல கம்மியா எலெக்ஷன் வந்தா ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொல்லி இன்னொருத்தரை சேர்த்துக்கிறது இன்னொருத்தரை சேர்த்துக்கிறது நீ தனியா எலெக்ஷன்ல நிக்காத நான் உனக்கு ரெண்டு நாள் இடம் தரேன் நம்ம ஒன்னா இருந்து ஆட்சி செய்யலாம் அப்படின்னு ஒன்னா இதுதான் இப்ப கடைசி இந்த சொப்பனத்தை பார்த்து கொண்டிருக்கையில் கைகளால் பெயர்க்கப்படியாத ஒரு கல்லு புருண்டு புரண்டு உருண்டு ஓடி வந்து அந்த சிலையின் மேல் மோதியது தலை முதல் கால் வரை அந்த சிலை சுக்குநூறான அந்த கல் உலகம் ஃபுல்லா வியாபித்து நின்றது இதுதான் இனிமே நிறைவேற போகிற இயேசு கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி அல்லேலூயா புள்ளியமா இருக்குது பாரு தானியேல புரிஞ்சுக்கிட்டா வெளிப்படுத்தல் படிக்கிறப்ப பயமாவே இருக்காது நான் சின்ன பையன் வெளிப்படுத்தல் படிக்கிறப்ப பயப்படுவேன் மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருது அது 10 கண்ணு 20 கை 30 மூக்கு 40 நாக்கு வானத்திலிருந்து நெருப்பு கொட்டுது எரிபந்தமா எரியுது எப்படி இருக்கும் அந்த அதெல்லாம் யோசித்தா அதெல்லாம் உண்மையாவே அப்படி மிருகம் கிடையாது தேசத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகள் உவமைகளாக எழுதப்பட்டவைகள் அப்ப அது நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு அத்தனையும் இப்போ துல்லியமா நிறைவேறி கொண்டிருக்கிறது தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் கிருப கிருப இறக்கம் ஹீலிங் அதுலயே இருந்துட கூடாது சுகம் 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 அதுக்கு சுகம் சரி எத்தனை வருஷம் அப்படி கொடுத்தா சுகமா இருக்க முடியும் நான் சாகாத வர வேண்டும் ஐயான்னு கேட்க முடியுமா அது முடியாது நான் என்னான்றுவாரு எப்படியாப்பட்ட பரிசுத்தவானா இருந்தாலும் மறிக்க வேண்டிய நேரத்துல போய் தான் ஆகணும் இன்னும் சொல்ல போனா பரிசுத்தவான்கள் தான் சீக்கிரமா போறாங்க நான் கூட 10 நாள் உபவாசம் மட்டும் போதும் ஐயா என்னால முடியல எடுத்துக்கணும் எடுத்துக்குவாரு ஆனா நான் கேட்கலையா இறப்பேன் நான் இறக்கணும் ஆமா இறக்கணும் சத்தியத்தை மக்களுக்கு சொல்லணும் பல இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணணும் பாட்டு பாடணும் 4 பேரை சிரிக்க வைக்கணும் அப்பதான் நான் செத்துப்பட்டா 10 பேர் வந்து அழுவாங்க கரெக்டா ஆமா உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை நம்மளால முடிஞ்சது ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் இப்ப இங்க பாருங்க ராஜாவுடைய பிளஸ் பாயிண்ட் 2:46-49 பாத்தீங்கன்னா முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கினான் பாருங்க எப்படி ஆக்கிட்டார் ஆண்டவர் ஒரு புரஜாதி ராஜா தானியேல் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே என்ன யாருமே சொல்ல முடியல முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கினான் காணிக்கை செலுத்தினான் தூபம் காட்டினான் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று அறிக்கையிட்டான் ராஜாக்களுக்கு ஆண்டவர் என்று சொன்னான் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் அந்த வசனங்கள் அவ்வளவு வருது புரிச்சுக்கங்க அப்புறம் போய் படிச்சுக்க டைம் இல்லை இப்போ ஒரு புறஜாதி மனுஷன் தேவ மனிதனுக்கு முன்னாடி காலில் உழறான் காலில் உழறான் ஐயா ஐயா ராஜா அப்படியெல்லாம் வேணா தூக்கி நிக்க வைக்கிறார் தானியேல் அவருக்கெல்லாம் அந்த அந்த அதெல்லாம் பிடிக்காது அடுத்தவுடைய பிள்ளைகளுக்கு நம்ம நம்ம யாரையாவது காலில் உழ வைக்கணும்னு ஆசையா நம்மள ஒன்றும் தொந்தரவு பண்ணாதுதான் போதாதா அவ்வளோதான் ஏன் அங்க வந்து இயேசு பத்தி சொல்ற அவரு கேள்வி ஐயா இயேசு உலக ரட்சகர் அதனால தான் வந்து சொல்றேன் உங்களுக்கு அவர் ரட்சகர் அதெல்லாம் இங்க சொல்லாத போ அப்படின்னு அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம காதை போதத்த கதை போத தவிர கால ஊழல் எவனா அதானே இப்ப நம்மளுக்கு வைத்தியத்தில் இருக்குது இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் நான் அப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சாரி மன்னிச்சிருங்க அப்ப நம்ம இப்ப குளத்து குளத்து தூக்கி நிக்க வச்சு ஏன் கால விழாதீங்க இயேசப்பா கால விழுங்கன்னு சொல்லணும் இந்த ராஜா பாருங்க இந்த அசைகிற புள்ளை போல இவனுடைய உள்ளம் அலைந்து திரியும் ஆசை ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படியாப்பட்டதா அலைந்து தெரியும்
நபுகாத்நேச்சர் இந்த எதிர்மறை சுபாவம் பாருங்க, 3:13, 60 முழ உயரம், 6 முழ அகலம் உள்ள ஒரு சிலையை வச்சுட்டான். 3:1, தூரா என்னும் சமபூமியில ஒரு பெரிய சிலை தனியா. வாசனம் 8, இங்கதான் இருக்குது பாயிண்ட். கல்தேயர் வந்து ஒரு கோல் வச்சுட்டாங்க, கோல் சொல்லிட்டாங்க. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ 3 பேர், அதாவது தானியலுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. தானியல் வந்து தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி இந்த 3 பேருக்கு நன்மை தான் செய்திருக்கிறார். நீங்க என்ன 2 அதிகாரம் கடைசி வாசனை பாத்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்ச ஒரு பதவிய தான் நண்பர்களுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு தானியல் ராஜாவின் கொழுமண்டத்துல ராஜாவுக்கு ஹெல்ப்பா மட்டும் தான் நான் இருக்கிறேன், அது போதையா, நீ எனக்கு கொடுக்குற அந்த பதவி, தேசத்தை பாதுகாக்கிற அந்த பதவி நான் என்னோட நண்பர்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டாரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, கல்தேயர் வந்து கலகம் வச்சுட்டாங்க. உங்களை நீங்க நிறுத்தின பொர்சிலையை வணங்காத ஒரு 3 பேர் நாங்க பார்த்துட்டோம். ராஜா கூப்பிடுறோம், ராஜாவின் சீற்றம் 14:15. ராஜாவின் சீற்றமான வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நான் வைத்த பொர்சிலையை வணங்காமல் போனது என்ன? இப்ப கூட இன்னொரு சந்தர்ப்பம் தரேன். மியூசிக் எல்லாம் வாசிக்கிறப்போ அந்த பொர்சிலையை நீங்க தாழ விழுந்து கும்பிடணும்னப்போ 16 தான் அவங்களுடைய விசுவாசம் வளர்ந்து பாருங்க. அங்க ராஜா என்ற வார்த்தை கூட அவங்க வாயில வரல. நெபுகாத் நேச்சாரு ராஜா சொல்லவே இல்லை. நெபுகாத் நேச்சாரு இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசாதீங்கய்யா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர். அந்த அக்னி 7 மடங்கு எக்ஸ்ட்ரா அதிகமாகிட்டான். இந்த விசுவாச சோதனை 17:18 19, கடுங்கோபம் வந்ததுனால 7 மடங்கு நெருப்பை ஏற்றி விட்டான். அது வந்து சூளை, அக்னி சூளை. 22, அவங்க 3 பேரை தூக்கிட்டு போய் போட போனாங்களே, அவங்களே கருகி அப்படியே வெந்து போயிட்டாங்க. தூக்கிக்கிட்டு போனவங்களே, அப்ப இந்த 3 பேர் எப்படி செத்து இருக்கணும்? நெருப்புக்கு கிட்ட போனவங்களே எப்படி, உள்ள போனவங்க அப்படியே கறி துண்டா இருக்கணும். கண்வினை தன்னை சுடும், தானி வினையில தானி சுட்டுழு. தெலுங்கு ஜனங்க நினைச்சாங்க, இவங்களே இப்படி ஆனாங்களே, அவங்க எப்படி அப்படி போயிட்டாங்க ஆவியா அப்படின்னு நினைச்சாங்க. ராஜா பாக்குறாரு 24:25, 3, 4 பேர் உலாவுகிறார்கள், 4வது நபருடைய தோற்றம் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. 26, உன்னதமான தேவ தாசர்களே வெளியே வாருங்கள். அந்த தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருந்தா அவனுக்கு வந்து தெரியாது. அப்ப அவனு தன்னையும் மீறி சொல்ற தீர்க்க தரிசனம் அது இயேசுவை குறிக்கிறது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே எங்கெல்லாம் தேவ தூதனானவர் தேவ புத்திரன் அப்படின்னு வருதோ அது இயேசுதான். இயேசு கன்னிமரியார் வயிற்றுல பிறந்து குழந்தையா பிறந்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்பப்ப வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு, பூமிக்கு வந்து போயிருக்கிறாரு. தேவ தூதன் தூதன் அப்படின்னு வராம தூதனானவர் அப்படி மதிப்பா இருக்கும். முச்செடியில தேவ தூதனானவர் பிரகாசித்தார். அப்படி எங்கெங்கெல்லாம் தேவ தூதனானவர் நீங்க கூகுள்ல போட்டு, இல்லைன்னா இங்கிலீஷ் பைபிள் தமிழ் பைபிள் பைபிள் வச்சிருப்பீங்க போன்ல, தேடுகன்னு வரும். கத்து கொடுக்குறேன் பாருங்க, தேடுக தட்டுங்க, தட்டிட்டு தேவ தூதனானவர் அப்படி போடுங்க. ஒரு 5-6 இடத்துல இயேசு கிறிஸ்து தேவ தூதனானவரா வந்திருப்பார். புதிய ஏற்பாட்டுல இயேசுவே வந்ததுனால அங்க தேவ தூதன் வந்தான் போனான் பேசினான் அப்படி இருக்கும். இப்ப பாருங்க, பிளஸ் பாயிண்ட் போயிடுச்சு, மைனஸ் பாயிண்ட் வந்துச்சு, திருப்பி பிளஸ் பாயிண்ட். ஓ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனை துதித்தார்கள், துதித்தார்கள். இவங்க வணங்குற தெய்வத்தை தான் எல்லாரும் வணங்கணும்னு தண்டரை போட்டு உலகம் எல்லாம் அனுப்பிட்டான். பெல்ஷாச்சார் அப்படின்னு ஒருத்த வந்துட்டான். தானியல் 4:19 பாத்தீங்கன்னா, பெல்ஷாச்சார் இவரு நெபுகாத் நேச்சாருடைய மகன். ஒரே அதிகாரத்தில் அவன் அவுட்டியா. அப்ப என்ன ஆனா தெரியல, நெபுகாத் நேச்சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் வராரு, குடிபாதையில் வராரு. 3:28-29, தேவனை துதித்தான், 29 வேறொரு தேவன் இல்லை என்றான், 30 மூவரையும் உயர்த்தினான். பெல்ஷாச்சார் அவரு இன்னொரு ராஜா, 5:1 பாத்தீங்கன்னா அவரு வராரு. இப்ப அதிகாரம் 4 ஸ்டார்ட் ஆகுது. லெட்டர் எழுதுறார். இந்த ராஜாக்கள் தங்களுக்கு நேரிட்ட ஏற்கனவே நேரிட்ட காரியங்களை ஒரு லெட்டர் எழுதி அனுப்புவாங்க தேசத்துக்கெல்லாம். அந்த சமயத்தில் தானியல் சொல்றாரு, ஐயா பெல்ஷாச்சாரே
4 அரண்மனையின் உலாவி கொண்டு என் வல்லமை நான் கட்டின மகா பாபிலோன் என்று பெருமை கொண்டான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் பெருமை அளிக்கிறார். அவர் சொல்றாரு, நீர் இப்படி பெருமைப்பட்டதுனால மனிதனா இருக்க முடியாது, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கும். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து சொல்லுது, 33 மனுஷனில் இருந்து நீ தள்ளப்பட்டாய், மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான், ஆகாயத்து பணியில நனைந்தான். தனக்கு நேரிட்டதை தானே சொல்றான் இந்த ராஜா, இவ்வளவு தூரம் நடந்திருக்குது. 34-37 பாத்தீங்கன்னா, அப்புறம் 36 என் புத்தி எனக்குள் இது பாருங்க, பிளஸ் பாயிண்ட் வந்துச்சு. அவனுடைய காரியம் பெருமை கொண்டது, மைனஸ் பாயிண்ட். இங்க திருப்பி எத்தனை வருஷம் காட்டுல மாடு போல, லைக் எ பீஸ்ட் ஹி லிவ்ட் இன் தி ஃபாரஸ்ட், ஏட் கிராஸ். மனிதன் புள்ளை மேய்கிறானா? மேய்ந்தான். இந்த மதிகட்ட ராஜா தான். அப்புறம் அவரே சொல்றாரு, ஒத்துக்கிறார், என் புத்தி எனக்குள் வந்தது, அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது, பரலோகத்தின் ராஜாவை நான் மகிமைப்படுத்தேன், அகந்தையால் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே முடியும்னு அவனே அறிக்கிறான். பாருங்க, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த ஆண்டவரால் முடியும். யோசித்து பாருங்க, அகந்தைய வரக்கூடாதயா? பாருங்க, பெருமை, கர்வம், அகந்தை, அகங்காரம், இது இப்படி ஏறிக்கிட்டே போகும். இது ஓவரா ஏறினே போகும். கொஞ்சம் பெருமை வர்றப்ப உஷாராயிடணும். ஓஹோ, இது பிசாசு வேலை, இது நம்மளுக்கு வேண்டாம், ஐயோ ஐயோ, இது ஆண்டவருக்கே பிடிக்காதே, ஆண்டவருக்கு பிடிக்காத இந்த பெருமை தான். மனம் திரும்பி வருகிற பாவியை கூட ஏற்றுக்குவாரு. ஆனா பெருமை உள்ள எப்ப நீ என்ன விட பெரிய ஆள்ரா, எப்ப நீ போடான்ற, அவன் நரகத்துக்கு தான் போடான்னு அர்த்தம். இப்ப 5 பாருங்க, நோ டைம் டு எக்ஸ்பிளைன், இங்கதான் வரான். நெபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்ஷாத்சார், 5:2. அப்புறம் பாருங்க, தானியேல் 5:4, அவர்கள் திராட்சரசம் குடித்துனா புளித்து போன போதை, திராட்சரசம், பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இப்பதானே கர்த்தரை துதிச்சிங்க, ஒன்னு விட்டு ஒரு அதிகாரம், அதுக்குள்ள என்ன ஆச்சு? திமுரு தும்ப வர்றப்ப கர்த்தரை தேடுறது, ஆசீர்வாதம் வர்றப்ப அப்படி பெருமை, தும்ப வர்றப்ப சர்ச்சுக்கு குழந்தை குட்டிங்களோட வர்றது, பாஸ்டர் உபாஸ் போட்டு ஜாபம் பண்ணி அவரு தாடி வளர்த்து விட்டு அவரு ஜாபம் பண்ணி ஜாபம் பண்ணி அவரு பாவம் ஓட்டாண்டியா போயிருப்பாரு, அங்க அற்புதம் நடக்கும், அவருக்கு பிரியாணி துண்டு இருக்கும். இல்லையா, இந்த மாதிரி குழந்தைக்கு பிரச்சனை கேள்விப்பட்டு ஜாபம் பண்ணுகிறோம், எல்லாம் நல்லா ஆயிடுச்சு பாஸ்டர், ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டுங்கிறோம். அன்பு ஆவி வருமா, எரிசல ஆவி வருமா? இப்படி நடக்குது சில இடத்துல. மனிதன் தானே நாங்களும், எங்களுக்கு பிரியாணி ஆசை இருக்காதா? மலேசியாவில் இவர் லோன் போட்டு ஒரு காரி வாங்குவார் பாவம், அதுக்கான கொஞ்சம் கட்டலாமா இல்லையா? கடைசியில நம்ம கொடுத்த காணிக்கல கார் வாங்கிட்டாரு, சந்தோஷப்படு, கார் இருந்தா நல்லதானே? அது ஒரே காரு, அதுக்கு மலேசியாவில் ஒத்தருக்கு ஒரு காரு, வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு தேவை, நம்மளுக்கு ஒரு காரு, குடும்பத்துக்கே சேர்த்து ஒரு காரு, அது லோன் போட்டு கார் வாங்கிட்டாராம், கார் வாங்கிட்டாராம், பாஸ்ட் கார் வாங்க, அந்த லாரியா வாங்குவார். இப்படி பொறாம எங்க பாஸ்டர் நல்லா இருக்கணும் நினைக்கிற விசுவாசிங்க தான் ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, ராஜா தானியேலை மிக பெரிய பெல்ஷாத்சார் செய்த ஒரு பெரிய மீறுதல், மெனே மெனே தெக்கேல் உபாசின் அப்படின்னு ஒரு எழுத்து எழுதுது. ஆமா, பயந்து நடுங்க, ஒரு ராஜாவுக்கு காலு கை நடுங்கலாமா? காலு ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது, டிக்கெட் 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 ஆடுது.
आस्पत्रि अक्टिकला मेडिकल पापा चांस कहते सारी तिरपी दानियल गणम पड़पारे अंद रात्र कल तैर राजा What is the reason? அவன் குடிச்சதோ பற்ற காரியம் அல்ல தேவாலயத்தில் இருக்கிற பொன் பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து அதல பிராந்தி திராட்சை ரசம் அத மது 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 ஊற்றி குடித்து தேவனுடைய ஆலயத்தின் பொருட்களை கெடுத்தான் எனவே அவன் சடுதியில மரித்தான் ஐயா சாகிறது எல்லாரும் பொது எப்படி சாகறான் கிறிஸ்துக்குள் சந்தோஷம் ஒரே ஒரு காரணம் கீழ்படியில துன்மார்க்கத்தனம் தேவனுடைய காரியத்தை அற்பமாய் நினைத்தது உன் வீட்டுல பாத்திரம் இல்லையா அதுல ஊத்தி குடி குடிச்சுக்க நாசமா போயிட்டோம் தேவாலயத்தில் இருக்கிற பொன் பாத்திரங்களை கொண்டு வந்து அதுல ஊற்றி குடித்தான் மற்றவர்களுக்கும் கொடுத்தார்கள் நூற்றுக்கணக்கான பேர் குடிச்சிட்டு போதையில மகிழ்ந்து இருக்கிறாங்க ஓஹோன்னு செவ்வறுல கையை மட்டும் எழுதுதியா எப்படி இருக்கும் கை மட்டும் தனியா வந்த வீட்டுல செவத்துல ஏதனா எப்படி இருக்கும் ஆள் வராத ஒரு உருவமும் இல்லாத கை மட்டும் மித்ராஜிக்கல் பிலிம் பாக்குற மாதிரி பேய் படம் ஏய் பேய் 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 போத எல்லாம் தெரிஞ்சிச்சு அவனுக்கு ராஜா தான் விளக்கம் கொடுக்கிறார் ஒரே ராத்திரியில ஒரே அதிகாரத்துல பெல்சாச்சார் அவுட் ஆறாம் அதிகாரம் தரிய வரார் வசனம் ஏழு ராஜாவை வணங்கணும் முப்பது நாளுக்கு ஆறு ஒன்பதுல பாத்தீங்கன்னா தரிவு கையெழுத்துட்டான் இல்லன்னா தானியல சிங்க கபில போட போறதா அங்க இல்ல தரியு ராஜா தான் எல்லாரை விட தானியல ரொம்ப நேசித்தது தரியு ராஜா மைனஸ் பாயிண்ட் கிடையாது அதான் பிளஸ் பாயிண்டோட நான் முடிக்கிறேன் சந்தோஷமா பாவம் நல்ல பேர் எடுத்து போட்டோம் தரியு ராஜா ஆறு பத்து கையெழுத்துட்ட பிறகுதான் தானியலுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ஓஹோ நமக்கு ஏதோ சதி நடக்குது விரோதமா ஆனாலும் பயப்படல வழக்கம் போல தான் செய்து வந்தபடியே மூன்று வேளை முழங்கால் படிட்டு பலகணிகளை திறந்து ஜபம் பண்ணினான் எருசலேமுக்கு நேராக கட்டி வைத்திருக்கிற அந்த ஜன்னலை திறந்துட்டு அண்ணா எருசலேமிலிருந்து கடத்தி கொண்டு போன ஒரு மனிதர் தான் தானியல் தேவ மனிதர் பாருங்க தேவ மனிதன் புறஜாதி மக்கள் மத்தியில் சாட்சியாய் வாழ்ந்த ஒரு சிறந்த வரலாறு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானியல் பரலோகத்துக்கு போனா என்ன கொஞ்சம் பாராட்டமா என்ன நல்லா பாராட்டினா கட்டி அழிச்சு ஒரு மொத்தம் கொடுத்தா அது போதும் நம்மளுக்கு இங்க என்ன பண்றாரு தரியுவின் வேதனை மக்களின் வெறி ஐயோ முன்கூட்டியே சொல்லாம கையெழுத்து வாங்கிட்டாங்களே நான் என்ன பண்றது தரியு ராஜாக்குள்ள ஒரு விசுவாசம் அதெல்லாம் நீங்க அப்புறம் படிங்களா இந்த உசு புட்ட நைட்டுக்குள்ள படிங்க சாந்தரத்துக்குள்ள படிங்க அப்புறம் அங்க வாங்க ஏன்னா சாந்தரம் இந்த மாதிரி இருக்கு சிலுவை தியானம் சிலுவை தியானம் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு செய்தி சிலுவையிலே வரித்த இயேசு அதனால அங்க செய்தி வேற தானியலே நான் யோசிக்கல நைனா உனக்கு விரோதமா அப்படி செய்தி வச்சாங்கன்னு எனக்கு தெரியாதுரா எப்பா ஆனா நீ வணங்குற தெய்வம் உன்னை காப்பாத்துவாரு சொல்லி அனுப்புறான் நீ வணங்குற தெய்வம் உன்னை காப்பாத்துவாரு நீ பயப்படாதுன்னு ராஜா சொல்லி அனுப்புறான் விசுவாசத்த தானியலுக்குள்ள எப்படி இருந்திருக்கான் ஐயோ தானியல் வீணா மாட்டிக்கிட்டாரே நம்ம மேல எவ்வளவு அன்பா இருப்பாரு இப்படி யோசிக்காம கையெழுத்து போட்டாரு அப்புறமா தான் தெரியும் ஆனா இதெல்லாம் மனசுல வச்சிருந்தாரு ராஜா அவன் வணங்குற தெய்வம் ஒரு அற்புதம் செய்யட்டும் தானியலுக்கு அப்புறம் இருக்குதுரா இவங்களுக்குன்னு மனசுல வச்சிருந்தான் சிங்க கேபில போட்டாங்க ஒரு சிங்கம் அல்ல பல சிங்கங்கள் ராத்திரி எல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வரல தானியல் ஒரு சிங்கத்தை கூப்பிட்டாரு சிக்னல் தான் சிங்கம் பார்த்து சிங்கம் கிட்ட வந்துச்சு அடன்ட்டாரு
ओरिकल से नल्ला पत्रची अवड़ कई नीटर नल्ला तुंगवा यागे एल्ला सिंगमे गावन एल्ला उरुपड़े तुंगे अवड़ पंटर मेसमेर समारी उंग कन्नु मुनाडी ना कई अवड़ नीटी इवड़ इवड़ पन्ना आटोमेटिका और अंजनी विसरी पन्ना तो कंदरो तेरीला या माने कुत्तो को सेरिया वरना या कई पात नहरन हुए इवड़ इवड़ पन्नु बारंग तुंगी डाला अधिक ना यानु के यामला उंग रंबान बु नल्ला तुंग आरो चला रे माने गुवारम सेरन ना பால மாத்திரை வாயில போட்டு இப்படி வாய் போட்டு இப்படி பண்ண தான தரணும் மாத்திரை போடு ஒண்ணு பால் பால் ஊத்து அதாவது சாத்துக்கு முன்னாடி ஊத்துறாங்களா அந்த பால் இல்ல பழகிறதுக்கு உடம்பு நல்லா ஊத்து ஊத்துற பால் ஊத்துறோம் என் பேரும் பால் அது முழுங்கிதான் ஆகணும் தூங்கு உருப்படியா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா சாப்பிட்டு இருந்தா பால் குடிக்க வேண்டிய இடத்துல குடிச்ச நேரத்துல குடிச்சா இப்படி ஆகாது பிரச்சனை அதான் சகோதரிகள் உடம்ப பாத்துக்கு உங்க புருஷன் நல்லா இருக்கணும்னா நீங்க உடம்ப பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் உருப்படியா சாப்பிடாம எண்ணத்தாலி அரை கூடாது அது சும்மா ஓமையாக சொல்லப்படுகிறது தானியாலே சாம தூக்கம் குறட்ட இந்த பத்து சிங்கமும் விடுற குறட்ட இவர் ஒருத்தர் விடுறாரு அவங்க ராஜாவுக்கு தூக்கம் வரல என் தாசனாகி தானியலே எப்பா சிங்கம் எதுவுமே உன்னை கடிக்காம இருந்தா அது போதும் நீ வணங்குற தெய்வம் உன்னை காப்பாத்தும் நான் நினைக்கிறனால அவரு வளர்த்துட்டு வராரு தூக்கம் வரல காலையில எல்லார விட அந்த தேசத்திலே எல்லாரை விட அதிகாலையில் எழுந்த ஒரே ஒரு மனிதன் இந்த ராஜா தான் ராஜாவின் விசுவாச அறிக்கை ராஜாவுக்கு தூக்கம் வரல 20-21 ராஜாவின் கேள்வி தானியலின் வாழ்த்துதல் 20-21 மட்டும் படிங்க முடிக்கிறதுக்கு आराधिक्रवन பொதுவா ராஜாவே நீர் வாழ்கன்னுவாங்க இவர் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டார் பாருங்க வரம்பு என்று வாழ்க ஒரு தேவ மனிதன் வாழ்த்தினால் அது அப்படியே பலிக்கும் என்று வாழ்க நீங்க கூட யாரேனா வாழ்த்துங்க அது அப்படியே நடக்கும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நீ நாசமா போபார் பாடுறானுங்க அப்படியே நடக்கும் வாணா நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு அந்த மாதிரி சொல்ல வேணாம் நடந்துரும் அதான் ஒரு சிலர் மாமா கம்மா ஒண்ணும் பேசாத நீ சொன்ன அப்படியே நடந்ததேமா நீ சொல்லாத அப்படின்றாங்க எதுக்கு நம்ம சாபத்தை சொல்லணும் இயேசுவே சாகர வரைக்கும் வாழ்த்தினார் ஆசீர்வதித்தார் ஜெபித்தார் அட படுபாவிகளா சிலுவையில தூக்கி ஆணி அடிச்சிட்டீங்களா நாலு நாளி இருக்குதுடா அவங்க எல்லாருக்கும் சொன்னாரா உயிர் தேர்ந்துக்கு போறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவர் அது மறந்துட்ட மாதிரி தான் இருந்தார் அவருக்கு தெரியும் சிலுவையில சொல்றாரு பாருங்க நான் மூன்றாம் நாள் உயிரோட எழுந்திருப்பேன் நம்ம கதாநாயகர் இயேசுதாய் அவர் மாதிரி யாருமே வர முடியாது அல்லேலூயா என்ன அருமையான ஒரு தாழ்மை அன்பு பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜாவின் தீர்ப்பு பாருங்க 24 யோசித்து பாருங்க ஒரு மனுஷன் செஞ்ச தப்பு அவனை மட்டும் இல்ல அவன் மனைவிகள் அந்த காலத்துல மனைவிகள் நல்லதாங்க பைபிள் ஒண்ணு கல்லுக்கு போயிடாதீங்க இயேசு வந்து மாத்திட்டாரு இயேசு எல்லாம் கரெக்டா தான் இருப்பாரு தெரியும் அவருக்கு நம்மளை பத்தி விட்டா போதும் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் யாருக்கு வற்புறுத்தி கொடுக்கல ரெண்டு மனைவி அஞ்சு மனைவி அவன் விரும்பினா ஆசைப்பட்டா போடான்னு விட்டாரு அது அப்ப பாவமாய் கருதப்படவில்லை புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள் இயேசுவின் கட்டளை பிரதானமானது அல்லேலூயா பரிசுத்தத்துல இது ஒண்ணு ஒருத்த ஒரு மனைவியோட வாழணும் ஒருத்தி ஒரு புருஷனோட வாழணும் சரி அது சப்ஜெக்ட் தனி அதை பத்தி பேசுற நீங்க எல்லாரும் அழுதுருவீங்க மனைவிக்கு கரெக்டா ஒழுங்கா உண்மையா இருக்கா அப்படின்னு யோசித்து அழுதுருவீங்க பாவம் செய்யறீங்கன்னு சொல்ல இருக்கிற அந்த ஒரு மனைவி அன்பா வச்சிருக்கு எங்க ஆம்பளைங்களே காணோம் பின்னாடி இருக்கிறீங்க சரி இல்ல எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் நான் பேசுவேன் இல்லையா நான் ஒருத்தரை மட்டும் தாக்கி பேசக்கூடாது அதே போலதான் சகோதரிகள் அந்த காலத்துல ஆண்டவனே ஆபிரகாம் ஆபிரகாமை பார்த்து சாரால் எப்படி அழைத்தார்களா ஆண்டவனே இந்த செய்தி ஒரு நாள் ஒரு இடத்துல கொடுத்தேன் சாரால் ஆபிரகாமை ஆண்டவனே
ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்படி விசுவாசிக்கிறவங்க உங்க கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Stotram, stotram, stotram. நன்றி தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரோடும் இந்த எச்சரிப்பின் செய்தி விழுந்து விழுந்து எழுந்து ஓடுகிற வாழ்க்கை அந்த ராஜாக்களை போல இல்லாதபடி ஆண்டவரே, இயேசு எங்களுக்காக சிலுவையிலே பரிசுத்த ரத்தத்தை தியாகமாய் கொடுத்ததுனால இனி விழுகிற நிலைமை அல்ல, எழும்பி செல்லுகிற ஆண்டவரே. நீதிமான் ஏழு தர விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான் என்ற வார்த்தையின்படி எழும்பி ஓடத்தக்கதாய் விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை செய்யும். அன்பு பிள்ளைகளை இப்படி மனதார கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் அடிமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.